ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் டீன் பிசிபிஐபி நோட்ஸ் சில பர்சனல் ஒர்க் இருந்ததுனால தான் அடுத்த நோட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அடுத்த தடவை இந்த டிலே ஆகாமல் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நோட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட்டானால் நம்ம நோட்ஸ் போடுறதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களோடய டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா டாப்பிக்குமே இண்டிவிஜுவலாக நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒளியியல் அதாவது லைட் அப்படின்ற டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக நோட்ஸ் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒளியிகள் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே பேசிக் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க நம்மளோட போட்டியாளர்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா படிக்கிறது எல்லாத்தையுமே சூப்பராக நல்லா தெளிவாக படிச்சிருவோம் ஆனால் ரிவிஷன் பண்ணுறப்போ சில முக்கியமான டேட்டாஸை மிஸ் பண்ணிடுவோம் அதாவது சில பேசிக் டேட்டாவை மிஸ் பண்ணிடுவோம் இப்படி பேசிக் டேட்டாவை மிஸ் பண்ணுறதுனால தான் கொஸ்டின்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகி தப்பான ஆன்சர் கொடுக்குறோம் ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் தானே இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளி மூலங்கள் அப்படின்றத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அதாவது ஒளியை உமிழக்கூடிய பொருட்கள் தான் ஒளி மூலங்கள் இந்த உமிலும் அப்படின்னா வெளிவிடும் அப்படின்னு அர்த்தம் அதாவது வெளியிடக்கூடிய வெளியூடக் தான் ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இயற்கை ஒளி மூலம் இன்னொன்று செயற்கை ஒளி மூலம் இதில் இயற்கை மூலம்னா வேறு ஒன்றும் இல்லை இயற்கையாகவே ஒளியை தரக்கூடிய தான் இயற்கை மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சூரியன் மின்னும் நட்சத்திரங்களை சொல்லலாம் சந்திரனை சொல்லலாம் இவற்றை பற்றின சில முக்கியமான குறிப்புகள் சொல்லணும் அப்படின்னா சூரியனை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு முதன்மையான இயற்கை ஒளி மூலமாக இருக்குது அதே மாதிரி நட்சத்திரத்தை சொல்லணும் அப்படின்னா சூரியனை மாதிரி நட்சத்திரமும் ஒளிவிடக்கூடியது தான் ஆனால் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேருந்து நட்சத்திரங்கள் வந்து வெகு தொலைவில் இருக்கிறதுனால மிக குறைந்த ஒளி தான் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி சந்திரன் வந்து இரவு நேரத்தில் ஒளியே தரக்கூடிய ஒரு ஒளி மூலம் அதுக்கப்புறம் செயற்கை ஒளி மூலம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி உயிரி ஒளிர்தல் அப்படின்றத பற்றி போகிறோம் இந்த உயிரி ஒளிர்தல் அப்படின்றது என்னென்னா சில உயிரினங்கள் வந்து ஒளியை உமிழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது இந்த பண்பு கொண்ட தான் உயிரி ஒளிதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்களினுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா மின்மினி பூச்சி ஜெல்லி மீன் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் அதே சமயத்தில் சில ஆழ்கடல் தாவரங்களும் சில நுண்ணுயிரிகளும் ஒளியை வெளியிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா செயற்கை ஒளிமூலம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இயற்கை ஒளிமூலங்கள் மாதிரி இயற்கையாக ஒளி விடாமல் மனிதர்களோட முயற்சியால் ஒரு ஒளியை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் செயற்கை மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா எரியும் மெழுகுவர்த்தி சுடர் எரி விளக்கு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு அப்படின்றதெல்லாம் செயற்கை ஒளிமூலத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா செயற்கை ஒளிமூலங்களில் இருக்கக்கூடிய வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த செயற்கை ஒளிமூலங்களில் மூணு வகைகள் இருக்கிறதா புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் வெப்ப ஒளிமூலங்கள் வாயு இறக்க ஒளிமூலங்கள் அப்படின்னு ரெண்டு பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டில் ஃபஸ்ட்டு வெப்ப ஒளிமூலங்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெப்ப ஒளிமூலங்கள் அப்படின்றது என்னென்னா இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தினோம் அப்படின்னா அந்த வெப்பப்படுத்துறதுனால அந்த பொருள் வந்து வெளியே கொடுக்குது இதைத்தான் வெப்ப ஒளிமூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கம்பியை நம்ம சூடுபடுத்தினோம் அப்படின்னா அது வந்து சிவப்பு நிற ஒளியை தரும்லையா இதிலிருந்து நம்ம இந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த வெப்ப ஒளிமூலங்களுக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா எரியும் மெழுகுர்த்திய சொல்லலாம் வெண் சுடர் எரிவிளக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறமா வாயு விறக்க ஒளிமூலங்கள் அப்படின்றது என்னென்னா கரண்ட்டை வந்து குறைந்த அழுத்தம் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறைந்த அழுத்தம் அப்படின்றது தான் கான்செப்ட்டு இதை வந்து ஒருவேளை கூற்றுக்கானத்தில் அதிக அழுத்தம் அப்படின்னு மாற்றி கூட கேட்கலாம் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரண்ட்டை வந்து குறைந்த அழுத்தம் கொண்ட சில வாயுக்கள் வழியே செலுத்தணும் அப்படின்னா அந்த வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை தரும் இதைத்தான் வாயு ஒளி ஒளிமூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு இவைகள் எல்லாமே வாயு விறக்க ஒளிமூலங்கள் வகையை சேர்ந்தது அதுக்கப்புறமா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வேகமாக ரீகால் பண்ணிடலாம் தாவரங்களுக்கு வந்து மிக முக்கிய ஆற்றல் மூலமாக இருக்கக்கூடியது எதுனா சூரிய ஒளி தான் ஏன்னா தாவரங்கள் வந்து பெரும்பாலும் சூரிய ஒளியை தான் சார்ந்திருக்கு அதுக்கப்புறம் மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு இந்தந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சாப்பாட்டில் இருந்து தான் கிடைக்குது அதுக்கப்புறம் தாவரங்களுக்கு உணவு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்ற நிகழ்வின் மூலமாக தான் கிடைக்குது இந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்ற நிகழ்வு நடைபெறுவதற்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு நீர் இவைகள் எல்லாம் கண்டிப்பாக தேவை தாவரங்களில் நடைபெறக்கூடிய இந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்வுக்கு ரொம்ப அவசியமானது எதுனா சூரிய ஒளி தான் அதுக்கப்புறம் சந்திரன் பார்த்தினா சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க சந்திரன் வந்து நன்கு ஒளியை தரக்கூடிய ஒரு ஒளி மூலமாக இருக்கு ஆனால் சந்திரன் வந்து தாமாவே ஒளியை வந்து வெளிவிடக்கூடிய ஒரு ஒளி மூலம் கிடையாது சந்திரன் அதாவது நிலாவை பொறுத்தளவுக்கு நிலா வந்து சூரியன் இருந்து ஒளியை வாங்கி அந்த ஒளியைத்தான் பூமிக்கு பிரதிபலிக்குது அதுக்கப்புறம் சந்திரனை பற்றின ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லணும் அப்படின்னா சந்திரனுடைய ஒளி பெறக்கூடிய ஒரு பாதியைத்தான் நம்ம பூமியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சந்திரனுடைய ஒரு பாதி தான் சூரியனை நோக்கி அமைஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து தன்னைத்தானே சுற்றக்கூடிய கால அளவும் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய கால அளவும் ஒரே அளவாக இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்வு வந்து ஏற்படுது இது எவ்வளவு கால அளவு இது எதனால் நடைபெறுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம ஜாக்ராஃபி நோட்ஸ் பார்க்குறப்ப தனியாக பார்க்கலாம் இப்போது அடுத்த டேட்டாக பார்க்கலாம் அடுத்து வந்து டியூப்லைட் அப்படின்றத பற்றி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க டியூப்லைட் வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு விறக்க ஒளி மூலம் அப்படின்ற வகையை சேர்ந்தது டியூப்லைட்டை பொறுத்தளவுக்கு டியூப்லைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாதரச ஆவி இருக்கும் அதே சமயத்தில் டியூப்லைட்டோட உட்பகுதியில் பாஸ்பரஸ் அப்படின்றத வந்து பூசப்பட்டிருக்கும் இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழாயின் வழியே கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறப்போ அந்த கரண்ட் வந்து பாதரச ஆவியை தூண்டும் இப்படி பாதரச ஆவியை தூண்டி விடுறதுனால குறைந்த அலைநீளம் கொண்ட புறவுதா கதிர்கள் உருவாகும் இந்த புறவுதா கதிர்கள் வந்து உட்பக்கத்தில் பூசப்பட்டிருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மேலே பட்டு குழல் விளக்கு அதாவது டியூப்லைட் வந்து ஒளிருது இப்படி தான் டியூப்லைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒளியின் பண்புகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நாம் இது வரைக்கும் பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸு இப்போ தான் கான்செப்டுக்குள்ளேயே போகிறோம் ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒலிக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் போகக்கூடிய பண்பு இருக்குது எதிரொலிக்கக்கூடிய பண்பு இருக்குது வேகமாக போகக்கூடிய பண்பு இருக்குது அதே மாதிரி நிறமாலை அப்படின்றதுலேயும் ஒளி தான் பயன்படுது அதுக்கப்புறம் பொருள்களோட ஒளி செயல்படக்கூடிய விதத்தை வச்சு சில வகைகளை பிரிக்கிறாங்க என்னென்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒளி ஊடகக்கூடிய தன்மையை வச்சு பொருள்களை பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிழல்களின் உருவாக்கம் அப்படின்றதையும் அதே சமயத்தில் சமதள ஆடி மற்றும் பிம்பங்கள் இவற்றை வச்சும் ஒளியை வந்து பிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒளியினுடைய பாதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா ஒளிக்கு வந்து நேர்கோட்டு பண்பு இருக்குன்னு அதைத்தான் பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க ஒளி வந்து நேர்கோட்டில் தான் பயணிக்கும் அதாவது ஒளிக்கு வந்து தன்னுடைய பாதையை தானாகவே மாற்றிக்கக்கூடிய பண்பு கிடையாது அதாவது வளைந்து வளைந்து செல்லக்கூடிய பண்பு வந்து ஒளிக்கு கிடையாது இந்த மாதிரி ஒளி நேராக தான் ஒளியின் நேர்கோட்டு பண்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நேர்கோட்டு பண்பு அப்படின்றது ஒளியினுடைய ஒரு முக்கியமான பண்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அல் ஹசன் ஹயத்தம் அப்படின்ற அறிவியல் அறிஞரை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான அறிவியல் அறிஞர்னு பார்த்தீங்கன்னா ஒளி காட்சி மற்றும் மொளிகள் இது சம்பந்தமான புரிதல்களுக்கு முக்கியமான பங்காற்றிய அறிவியல் அறிஞர் யாருன்னா இந்த அல் ஹசன் ஹயத்தம் அப்படின்ற அறிவியல் அறிஞர் தான் இவங்க வந்து ஒரு சிறிய துளை வழியாக ஒளியை அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி சிறிய துளை வழியாக செல்லக்கூடிய ஒளி வந்து நேர்கோட்டு பாதையில் போய் எதிரில் இருக்கக்கூடிய சுவரில் பிம்பத்தை தோற்று வச்சிருக்கு இந்த மாதிரி ஒளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய சில சோதனைகளை செஞ்சு இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு பொருளை நம்ம பார்க்குறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு பொருளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரூமில் இருக்கோம் அந்த ரூமில் ஒரு லைட் எரியுது அந்த லைட்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒளி வந்து ஒரு பொருள் மீதாகப்படுது அந்த பொருளில் படக்கூடிய ஒளி வந்து எதிரொலிக்கப்பட்டு நம்மளோட கண்ணுக்கு வந்து நம்மளுடைய விழித்திரையில் அந்த பொருளினுடைய பிம்பம் வந்து விழுவுது இந்த மாதிரி கண்ணினுடைய விழித்திரையில் விழக்கூடிய பிம்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த பொருளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம உணர்கிறோம் இந்த மாதிரி தான் ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒளி சம்பந்தமான நிறைய சோதனைகளை செஞ்சு ஒளி வந்து நேர்கோட்டு பாதையில் தான் போகுது அப்படின்ற பண்பை முத முதல்ல கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர் யாருன்னா இந்த அல் ஹசன் ஹயத்தம் அப்படின்ற அறிவியல் அறிஞர் தான் அதுக்கப்புறம் ஊசி துளை கேமரா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா தான் இதை கூட கேள்வியாக கேட்கலாம் ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பை வந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய எளிமையான ஒரு கருவி எதுனா ஊசி துளை கேமரா அடுத்து கேமரா டெக்னாலஜி எல்லாமே இப்போ ரீசண்டாக டெவலப் ஆனது தான் ஆனால் கேமரா டெக்னாலஜியே இல்லாத அந்த காலத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வந்து எதன் மூலமாக பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஊசி ஊசித்துள்ள கேமராவை வச்சு தான் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஊசித்துள்ளை கேமராவை வச்சு படம் எடுக்கக்கூடிய முறையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சோலோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஊசித்துள்ளை கேமராவோடய பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் நிலையான பொருளை வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி சூரிய கிரகணத்தை பார்க்குறதுக்கும் அதனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இந்த தலை கேமரா பயன்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நிறைய டேட்டா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய மீதி டேட்டாவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு எல்லா வீடியோஸுக்கும் நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நாம போடக்கூடிய இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்